ஃபுல் புக் இருக்குது இல்லையா அந்த சிலபஸினுடைய கிராமட்டிக்கல் ஒர்க்கையெல்லாம் நம்ம இப்போது இந்த இதில் பார்க்கலாம் இப்போ இதுக்கு உண்டான கிராமர்ஸ் எல்லாம் நம்ம தனியாக வீடியோவாக பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கே என்ன அப்படின்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸுக்கு உண்டான அந்த கொஷின் ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு எதுக்கு பற்றின இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓமோ ஃபோன் இருக்குது ஓமோ ஃபோன் பற்றி தெரியணுன்னா நம்ம வீடியோவில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராமர் அண்ட் ஒகாப்லரி அப்படின்றதில் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்து அதுக்கு உண்டான டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே வாங்க பிக் அவுட் த கரெக்ட் ஓமோ ஃபோன் கொஷின் நம்பர் ஒன் ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா இதில் ரெண்டு விஷயம் அலௌடுனா சத்தமாக எல்எல் ஓ டபிள்யூஇடினா அனுமதி அப்போ இதுக்கு என்ன வரும்னா சத்தம் வராது அனுமதி தான் வரும் இல்லையா அப்போது ஏஎல்எல்ஓ டபிள்யூடி ஐ எம் நாட் அலௌடு டு ட்ரிங்க் சோடா கொஷின் நம்பர் டூ த b டேஷ் த லியூஸ் ப்ளூ ப்ளூ பிஎல்யூஇ அப்படின்றது கலர் பிஎல்இ டபிள்யூங்கிறது ப்ளூ பண்ணுறது ஊதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது த விண்ட் ப்ளூ த லியூஸ் அந்த leaves, எல்லாத்தையும் ஊதி தள்ளிச்சு காத்து கொஷின் நம்பர் dash my friend. meet, meet. m e மீட் t M-E-E-T, m, -E -E -T. m -E a t அப்படினா மீட் மீட்னா கறி அது எந்த கறியாக இருந்தாலும் சரி சாப்பிட்றோம் இல்லையா அந்த கறி ஆடு சிக்கன் மட்டன் இந்த மாதிரி இருக்கிறது மீட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இறைச்சியை தான் மீட்டுன்னு சொல்லுவாங்க இன்னொரு மீட் tனா சந்தித்தல் அப்போ என்ன வரும்னா செகண்ட் மீட்டு தான் நமக்கு வரும் ஐ வில் மீட் மை ஃப்ரெண்டு கொஷின் நம்பர் ஃபோர் ஹீ வில் the த டேஷ் the செகண்ட் ப்ளே ரோல் ரோல் ஒரு ரோலுக்கு என்ன அப்படின்னா பாத்திரமாக எடுத்து இருக்கிறது இன்னொரு ரோலுக்கு வந்து சுருள் கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்போ இது என்ன வரும் அப்படின்னா ஆர்ஓஎல்இன்றத வரும் ஈ வில் பிளே த ரோல் இன் த செகண்ட் பிளே கொஷின் நம்பர் ஃபைவ் ஐ ஹாவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி சீன் சீன் எஸ்இஇஎன்இ சீன் அப்படின்னா காட்சி எஸ்இஇஎன் அப்படின்னா பார்த்தல் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்றது தான் இங்கே ஆன்சர் இல்லையா அப்போது எஸ்இஇஎன்னுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அடுத்த பார்ட் சூஸ் அ கரெக்ட் ஓமோ ஃபோன் கொஷின் நம்பர் ஒன் எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஷ் ஆன் த கிராஸ் டியூ டியூ டியூஇ டியூனா நம்ம டியூ கட்டுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா சந்தா அது வந்து டியூ டிஇடபிள்யூடியூனா பனி அந்த பொருட்கள் மேலெல்லாம் பனி பொ பதிஞ்சிருக்கும் இல்லையா அது அப்போது ஆன்சர் இஸ் பி கொஷின் நம்பர் டூ சென்னை இஸ் த டேஷ் ஆஃப் தமிழ்நாடு கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் கேபிட்டல்னால் ஒரு கன்னுன்னு சொல்லுவோம் கேப்பிட்டல்னால் தலைநகரம் அப்போது பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் கொஷின் நம்பர் த்ரீ ஐ வாஸ் வெரி டேஷ் லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வென் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ ஐ வாஸ் வெரி டேஷ் ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டாங்க எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு போர்டு போர்டு செகண்டில் இருக்கிற போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுற இல்லையா ரைட்டிங் போர்டு ரைட்டிங் போர்டு பிளாக் போர்டு ஒயிட் போர்டு க்ரீன் போர்டு அது போர்டு அப்படின்னா வெறுப்பு வெறுப்பாக இருக்கிறது கொஷின் நம்பர் ஃபோர் த கேட் காட் த டேஷ் ஆஃப் யர் மவுஸ் த கேட் அந்த எலி உணருது எதுனா எலி அந்த பூனை வந்து எலியினுடைய ஸ்மெல்லை உணருது ஸ்மெல்லுன்றதுக்கு எஸ்சி என்டி சென்ட் அப்படின்னா நிலத்தினுடைய பகுதி எஸ்சிஇஎன்டி சென்ட் அப்படின்னா நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா சென்ட ஒரு சில இல்லை சென்ட் நம்ம அடிச்சுக்கோ இல்லையா சென்ட் பூசிக்குவோம் அந்த மாதிரியான சென்ட்டுக்கு தான் எஸ்சிஎன்டி அந்த வாசனை அப்படின்னு சொல்லுவோம் கொஷின் நம்பர் ஃபைவ் த டேஷ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சன் சன் எஸ்ஓஎன் சன்னுனா மகன் அர்த்தம் என் சன்னுனா சூரியன் அப்போ எஸ்யூஎன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அடுத்து உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய அப்ரிவியேஷன் அண்டு ஆக்ரானிம்ஸ் அப்ரிவியேஷன்னா என்ன ஆக்ரானிம்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே உங்களுடைய ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதுக்குண்டான வெக்காப்லரி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இப்போ அந்த அப்ரிவியேஷன் ஆக்ஸ் ஆக்ரானிம்ஸனுடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பார்ப்போம் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் இசிஜி எலக்ட்ரோ கார்டியோ கிராம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிராம் போடுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிராஃபன் போடுவாங்க நம்ம கிராம் அப்படின்றது தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும் கிராஃபின் கொடுத்தாலும் ஓகே பட் யுவர் ஃபஸ்ட் ஆன்சர் ஷுட் பி கிராம் எலக்ட்ரோ கார்டியோ கிராம் ஐஎல்ஓ நம்பர் டூ ஐஎல்ஓ ஐ இன்டர்நேஷனல் எல் லேபர் ஓ ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ கொஷின் நம்பர் த்ரீ எஸ்சிஆர்டி எஸ்இஆர்டி எஸ் ஸ்டேட் சி கவுன்சில் ஆஃப் இ எஜுகேஷன் ஆர் ரிசர்ச் அண்டு டி ட்ரைனிங் தட் இஸ் கால்ட் i கொஷின் நம்பர் ஃபோர் ஐஐடி ஐஐடி இதுக்கு உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்கு இங்கே டைப்பிங்கில் இருக்குது ஐஐடினால் என்னென்னா இண்டியன் ூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அது ஐஐடி அடுத்து கொஷின் நம்பர் ஃபைவ் இஸ்ரோ இண்டியன் ஐ இஸ்ரோ இண்டியன் எஸ் ஸ்பேஸ் ஆர் ரிசர்ச் ஓ ஆர்கனைசேஷன் இண்டியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது வந்து இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து எஃப்ஐஆர் எஃப் ஃபர்ஸ்ட் ஐ இன்ஃபர்மேஷன் ஆர் ரிப்போர்ட் இதை வந்து ஒரு சில இடங்களில் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெக்கார்ட் அப்படின்றத விட ரிப்போர்ட்டுங்கிறது தான் இங்கே கரெக்டான வார்த்தை அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் கொஷன் நம்பர் செவன் யுனெஸ்கோ யூ united n nations e educational s scientific and c cultural o organization that is called unesco question number 8 unicef u united n nations i international c children's e emergency f fund United Nations International Children's Emergency Fund. That is called UNICEF. Question number 9. NASA. N. National. A. Aeronautic. And S. Space. A. Administration. National Aeronautic and Space Administration. That is called NASA. क्वेश्चन नंबर टेन एड्स ए अक्वाइड ई इमो डी सिंड्रोम एड्स क्वेश्चन नंबर लवन एच डी अटेंशन डी डेफिसिट डेफिशिट हाइपर एक्टिविटी सिंड्रोम दट इस ിഹസ് ദ ഡി ഹും ഓക്കെ താങ്ക കൊസ്ൻ നമ്പർ ട്വൽവ് യു എഫ് ഒ യു അൻഡെൻറ്റിഫൈഡ് എഫ് ഫ്ലൈ ആപ്ജെക്ട് കൊസ്ൻ നമ്പർ തർട്ടീൻ എഫ് ഫ്രീക്വൻറ്റ്ലി ഏ ആസ്കട് ക്യൂ കൊഷൻസ് ഓക്കെ ഡുഡൻസ് நம்ம இப்போது இது வரைக்கும் ஒகாபுலரி பாட்டு பார்த்தோம் இப்போ உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ் கிராமர் பார்ட்ஸில் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னன்றது நம்ம தெளிவாக நம்மளுடைய வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருக்குறோம் இப்போ உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நவுன் கொடுத்துருக்குறாங்க நவுனுடைய எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம் பிக் அவுட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் அண்டு put them appropriately in the table இங்கே வந்து உங்களுக்கு வார்த்தைகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க அதில் எது எது இங்கே வரணும் அப்படின்றத பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் பேர்சன் பேர்ஸ்னா நபரை குறிக்கக்கூடியது பிளேஸ் இடத்தை குறிக்கக்கூடியது அனிமல்ஸ் இது அனிமல்ஸுங்கிறது விலங்குகளை குறிக்கக்கூடியது திங்ஸுங்கிறது ஒரு பொருள் ஐடியாஸ் அண்டு ஃபீலிங் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் உணர முடியும் அதுதான் ஐடியாஸ் அண்டு ஃபீலிங்ஸ் அந்த நவுனில் அப்ச்ராக்ட் நவுன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போ பாருங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க டேவிட் பர்சன் மதுரை ப்ளேஸு பேரட்னு கொடுத்துருக்காங்க பேரட் அனிமல் ஹாப்பினஸ் அது வந்து ஐடியா புக்குங்கிறது ஒரு திங்ஸு தாட் தாட்டுங்கிறதும் ஒரு ஐடியா இல்லையா அது ஐடியா ஆர் ஃபீலிங்ஸில் வரும் க்ரீனுங்கிறது ஒரு திங்ஸு டைகர் அனிமல் திருச்சி அது ஒரு பிளேஸு கம்ப்யூட்டர் அது திங்ஸு நாராயணன் இங்க வந்து நேமை குறிக்கும் அப்போ பேர்சன் ஃபேன் இது ஒரு திங்ஸு ஃபேன் இல்லைனா திங்ஸில் வரும் சிஸ்டர் இது வந்து பேர்சனில் வரும் ஏன்னா அவங்க வந்து பேர்சன் தானே சிஸ்டருங்கிறது உயிர் இருக்கிறவங்க தானே அதனால் பேர்சனில் வரும் கலாம் பேர்சன் மன் உமேன் மேன் கொடுத்துருக்காங்க அப்போ உமன்னா பேர்சன் தான் உமன் வந்தாலும் உமேன் வந்தாலும் பர்சன் தான் பென்சில் திங்ஸு பாரதி பேர்சன் ப்ராப்ளம் ஐடியாஸ் அண்டு ஃபீலிங்ஸ் ஏன்னா ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க முடியாது கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா ப்ராப்ளம்ன்றது திங்ஸ் அண்டு ஐடியாஸ் அண்டு ஃபீலிங்ஸ் அதாவது நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாத பொருட்களெல்லாம் இந்த திங்ஸ் அண்ட் ஐடியா ஃபீலிங்ஸில் வரும் உணர முடியும் நம்மளால் ஆனால் கண்ணில் பார்க்க முடியாது அது நவுன் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸை பொறுத்தளவுக்கு ஐடியாஸில் வரும் பிரதர் பர்சன் மும்பை பிளேஸ் ஸ்வான் அனிமலில் வரும் எலஃபண்ட் அனிமல் விஜய் பர்சன் சொல்யூஷன் இது வந்து ஐடியாஸில் தான் வரும் இல்லையா சொல்யூஷன் ஐடியாஸ் சக்ஸஸ் ஐடியாஸ் ஸ்கூல் அது வந்து ஒரு பிளேஸ் அதனால் ப்ளேஸு இப்போ ஸ்கூலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திங்ஸை எடுத்துக்கோங்க நம்ம திங்ஸை எடுத்துக்கூடாது நல்ல கவனிச்சிக்கும் பிளேஸாக தான் எடுத்துக்கணும் சரியா அடுத்து கான்வெண்ட் கான்வெண்ட்டுங்கிறதும் ஒரு பிளேஸ் தான் அப்போ அது பிளேஸில் தான் வரும் ஓகே அடுத்த பார்ட் சி பார்ட் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்டு பிக் அவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அண்டு புட்டு தேம் இன் த டேபிள் ஃபஸ்ட்டு ஒன் Hobby is an activity we enjoy doing in our free time. It keeps us busy in our leisure time. People choose their hobby on the basis of their interest and personality. Do you know with Dr. APJ Abdul Kalam's hobby was? proper noun, common noun, collective noun, அப்டிராக்ட் நவுன் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னென்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது ப்ராப்பர் நவுன் இவங்க தான் இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது காமன் நவுன்னா பொதுவாக சொல்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடியது இப்போது அனிமல்னால் காமன் பேர்ட்ஸ்னால் காமன் அந்த மாதிரி காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம சொல்கிறது வரும் இப்போ கலெக்டிவ் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குரூப் ஆஃப் பர்சன் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டத்தை குறிக்கிறது தான் அப்டிராக்ட் நவுன் அப்ச்ராக்ட் நவுன் அப்படின்னா உயி கேன் ஃபீல் நம்மளால் அதை ஃபீல் பண்ண தான் முடியும் பட் உயி கே நாட் சி அதை பார்க்க முடியாது ஓகே இதில் என்னென்ன பார்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த பேரா கிராஃபில் இருந்து நமக்கு என்ன எடுக்க வேண்டியது இருக்கிறத பார்க்கலாம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இது வந்து ப்ராப்பர் நவுன் காமன் நவுனில் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாபி டைம்

ஸ்வாம் பஞ்ச் ஹர்ட் பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கலெக்டிவ் நோன்னா குரூப் ஒரு குரூப்பாக ஒரு குழுவாக இருக்கிறது ஃப ஃபஸ்ட் ஒன் ஏ டேஷ் ஆஃப் கவுஸ் இந்த மாடுகளுடைய கூட்டத்தை மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து ஹர்டுன்னு சொல்லுவோம் ஏ ஹர்ட் ஆஃப் கவுஸ் நம்பர் டூ ஏ டேஷ் ஆஃப் பேர்ட்ஸ் பறவைகளுடைய கூட்டத்தை ஃப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம் எ ஃப்ளீட் ஆஃப் பேர்ட்ஸ் நம்பர் த்ரீ எ டேஷ் ஆஃப் சிங்கர்ஸ் அந்த பாடுறவங்களுடைய பாடகர்களுடைய அந்த குழுக்களை காயர் அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் ஃபோர் எ டேஷ் ஆஃப் மில்க் எ பாட்டில் ஆஃப் மில்க் ஃபைவ் எ டேஷ் ஆஃப் டீ எ கப் ஆஃப் டீ நம்பர் சிக்ஸ் எ டேஷ் ஆஃப் ஆன்ஸ் எ டேஷ் ஆஃப் ஆன்ஸ் ஸ்வாம் ஆஃப் ஆன்ஸுங்கிறது இங்க வரும் கொஷின் நம்பர் செவன் a டேஷ் ஆஃப் கிரேப்ஸ் bunch ஆஃப் கிரேப்ஸ் a டேஷ் ஆஃப் ரைஸ் பவுல் ஆஃப் ரைஸ் a டேஷ் ஆஃப் ஷூஸ் பேர் ஆஃப் ஷூஸ் நம்பர் டென் a டேஷ் of rain. ஷவர் ஆஃப் ரெயின் இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ் ஏற்றுருக்கும் ஆனால் ரைஸ் ரெயின் டீ மில்க் இதுக்கெல்லாம் எஸ் சேர்த்துருக்க மாட்டோம் அது ஏன் அப்படின்றது நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் தெளிவாக சொல்லியிருப்போம் இதுக்குண்டான காரணம் வேணும்னா நீங்கள் நம்ம வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் போட்டிருக்கோம் இல்லையா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ப்ரோனவுன் சேஞ்ச் த அண்டர்லைனட் வேர்டு வித் த கரெக்ட் ப்ரோனவுன் தே ஹி ஹர் ஹெம் இட்டு ஷி இப்போ ஆல்ரெடி உங்கள் சென்டென்ஸில் ஒரு ப்ரோனவுன் கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் ஒருத்தர் பற்றி சொல்லும்போது ரெண்டு இடங்கள்லேயும் நவுன் வரக்கூடாது ஒரு முறை சொல்லும்போது நவுன் வந்துடுச்சுன்னா அடுத்த முறை நம்ம பயன்படுத்துகிறோம்னா ப்ரோ நவுன் தான் வரணும் ப்ரோ நவுன்ற பெயர் என்னென்னா ப்ரோ நவுன் பிரதி பெயர் இதற்கு பதிலாக அது அப்படின்னு வந்தால் தான் அது ப்ரோ நவுன் இல்லையா இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த நேம் கொடுத்துட்டாங்க மீண்டும் அந்த ஒரே சென்டென்ஸ்ல நேமை மென்ஷன் பண்ணால் மென்ஷன் பண்ணக்கூடாது சிங்கிள் சென்டென்ஸ்ல ரெண்டு முறை ஒரே மாதிரியான நவுனு கொடுக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணோம் அந்த நவுனுக்கு பதிலாக நம்ம ப்ரோ நவுன் பதிலான நவுனை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாருங்க சா மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட கேவ் மிஸ்டர் பாலு மை ஹோம் ஒர்க் இப்போ பாருங்கள் ஐ சா மிஸ்டர் பாலுன்னு வந்துடுச்சு மறுபடியும் மிஸ்டர் பாலுன்னு வந்துடுச்சு அப்போது எதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோன்னா செகண்டில் இருக்கிறது தான் சேஞ்ச் பண்ணணும் இப்போ செகண்டில் எது வருதுன்னு பாருங்கள் கேவ் மிஸ்டர் பாலுன்னு வருது இல்லையா அந்த மிஸ்டர் பாலுவை எடுத்துட்டு ஹிம் அந்த பாலுன்றவர் யாருன்னா இப்போது பேர்சன் பேர்சனில் மேலாக இருந்தால் ஹிம்முன்றது ப்ரொனவுன் ஃபீமேலாக இருந்ததுன்னா ஹெர்ன்றதை ப்ரொனோன் இல்லையா அப்போ வந்து வேறு ஏதாவது பொருளாக இருந்தால் இட்டு தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருந்ததுன்னா தெம்மன் வரும் இப்போ ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா மீ அப்படின்னு வரும் உயிக்கு பார்த்திங்கன்னா அஸ் வரும் அப்படி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போது மிஸ்டர் பாலு செகண்டில் இருக்குது அந்த பாலுக்கு பதிலாக ஹிம்மன் போட்டுட்டோம் கொஷின் நம்பர் டூ முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் இ டசின்ட் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன் இப்போ பாருங்கள் ஏற்கனவே ப்ளீஸ் லைக் கம்ப்யூட்டர் கேம்ஸ்னு மறுபடியும் கம்ப்யூட்டர் கேம்ஸ் அப்போ அது இட்டுன்றதை கொடுத்துடலாம் அடுத்து கொஷின் நம்பர் த்ரீ மை ஆண்ட் லிவ்ஸ் இன் திருச்சி பட் மை ஆண்ட் ஆஃபன் கம்ஸ் டு விசிட் மை ஃபேமிலி இப்போ பாரு மை ஆன்ட் மை ஆன்சுன்னு ரெண்டு இடத்துல ஒரே சென்டென்ஸில் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போ அது வரக்கூடாது அப்போ மை ஆன்ட்னு ரெண்டாவது இடத்துல வர்றதை நம்ம ஷீன்றதை கொடுத்துடலாம் இப்போ இங்கே என்னவாக இருக்குன்னா நவுனாக இருக்குது இந்த ப்ரோனவுன் அதுக்கு பதிலாக இருக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா இப்போ ப்ரோனவுனில் பார்த்தப்போன்னா நான் ஏற்கனவே சொன்னது ஆப்ஜெக்ட் ப்ரொனோன் உங்கள் கிட்டே சொன்னேன் அதாவது மேலாக இருந்தால் ஹிம்மு ஃபீமேலாக இருந்தால் ஹெர்ன்றது ஆப்ஜெக்ட் ப்ரொனௌனு ஆனால் இதில் சப்ஜெக்ட் ப்ரோனோன்னு ஒன்று இருக்குது சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா என்னென்னா ஐ வி யூ யூ அதுக்கப்புறம் ஹி ஷி இட்டு தே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இப்போ இங்கே சப்ஜெக்ட் இடத்துல கொடுத்துருக்கிறதுனால நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனௌன் ஷீன்றதை கொடுக்குறோம் அதுக்கடுத்து பாருங்கள் ஃபோர்த்து நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் போர்ன் இன் நைன்டீன் தேர்ட்டி நீல் ஆம்ஸ்ட்ராங் லேண்டட் ஆன் மூன் இன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இப்போ பாருங்கள் ஏற்கனவே நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி சொல்லிட்டேன் மறுபடியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டாவது முறை வருது அப்போ அதுக்கு பிறகு இது சப்ஜெக்ட் ப்ரொனோன் பொசிஷனில் இருக்கிறதுனால வி கேவ் ஹி கொஷின் நம்பர் ஃபைவ் ஹீ ஹெல்ப்டு த ஓல்டு லேடி ஹி கேவ் த ஓல்டு லேடி ஃபுட்டு இப்போ பாருங்கள் ஏற்கனவே ஹெல்ப்டு த ஓல்டு லேடி சொல்லிட்டாங்க மறுபடியும் ஓல்டு லேடி வருது அப்போ செகண்ட் டைம் ஓல்டு லேடி வரும்போது ஹர்ன்றது ஆப்ஜெக்ட் இடத்துல இருக்கிறதுனால ஹர்ன்றதை நம்ம கொடுத்துட்றோம் இப்போது சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்டையும் நம்ம எப்படி பயன்படு எப்படி கண்டுபிடிக்கிறது சப்ஜெக்ட் போடணோன்னா எப்படி இருக்கும் ஆப்ஜெக்ட் பண்ணணுன்னா எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதில் தேடி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஷின் சேஞ்ச் த பொசிவ் அப்ஜெக்டிவ் இன்டு பொசிவ் நவுன் பொசசிவ் அப்ஜெக்டிவ பொசசிவ் நவுனாக மாற்ற சொல்லியிருக்கிறான் பொசசிவ் ஃபார்ம்னா என்னன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்போ நம்ம வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம் திஸ் இஸ் மை பென் இது உண்டான ஆன்சர் திஸ் பென் இஸ் மைன் ஷீ மிஸ்டு ஆர் பர்ஸ் மிஸ்ஸ்டு பேர்ஸ் இஸ் மிஸ்ஸ்டு பர்ஸ் இஸ் ஹாஸ் விட்ட பர்ஸ் அவளுடையது

List out the transitive and intransitive verbs in following words. Come, by Teach, Learn, Arrive, Sing, Run, Draw, Jump, Write. இப்பு இதல் பார்த்திருக்கின்னா, transitive verb என்ன, intransitive verb என்ன என்னுறது, நம்ம வீடியோல parts of speech விடியோல் குடுத்திருக்கிறோம். சரியா, தெரியாதவங்க, அதில் பைத்து பார்த்திருக்கிறுங்க. இப்பு parts of speechல இதல, transitive verbல எதல்ல வரும்னா, பை டீச் லேர்ன் சிங் ட்ரா ரைட் இதெல்லாம் ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வரும் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் கம் அரைவ் ரன் ஜம்ப் இந்த விஷயங்கள் வரும் ஓகே டேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் இப்போ இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய போயமுக்கும் லெட்டர் ரைட்டிங்கு தனியாக நான் கொடுத்துருக்குறேன் லெட்டர் ரைட்டிங் அண்ட் போயம் கொஷின் ஆன்சர் வி வில் சீஇன் திஸ் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே